அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும். அல்ஹம்துலில்லா, மை ஹலால் ட்ரிப் மூலமாக 3 நாளைக்கு மௌலவி அப்துல் பாசித் புகாரிக்கு விட 3 நாள் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். இந்த ஒரு பயணமும் அல்லாவிற்கான பயணம். ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவோ, ஒரு தனிப்பட்ட இடத்தை சுற்றி பார்ப்பதற்காகவோ நாம் இந்த பயணத்தை ஏற்படுத்தவில்லை. இது ஈமானுக்கான, நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நம்மை சீர்திருத்துவதற்காக, நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்வதற்கான பயணமாகத்தான் இந்த பயணத்தை நாம் அமைத்தோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நம்பிக்கையில் வந்த நமக்கு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி, இதன் காரணமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து, அல்லாஹ் நன்மையில் நம்மை முன்னேற்றி சொர்க்கத்தில் நம்மை நுழைவிப்பதற்கு இந்த ஒரு பயணத்தை அல்லாஹ் காரணமாக ஆக்குவானாக. இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமல் லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து தான் அமைகிறது. எதை அவன் செய்கிறானோ, எந்த எண்ணத்தில் செய்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான். இந்த பயணம் அல்லாஹ்விற்காக இருந்தால் அல்லாஹுடைய கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம், அல்லாஹுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்வோம், அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய நாம் எல்லோரும் அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்ந்து இன்று அல்லாஹ்விற்காக பிரிகிறோம். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பயணங்களை பார்ப்பதற்காக அல்லாஹ் இந்த கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரில் அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே என்று அழைக்கும் போது, விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மையும் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் கொடுக்கட்டும். ஸோ நம்ம கூட கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த பஸ்ல தான் நம்ம போறோம். ஸோ ஸ்லீப்பர் பஸ் உள்ள நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. வாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். ஸோ நம்ம 3 நாள் ட்ரிப்பு போகிற பஸ் இது தான். அதில் வந்து நல்ல ஸ்பேசியஸாக 2 பேர் படுக்கிற வசதியோட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கா? ஓகே, அதுங்களா. ஸோ நம்ம வந்து பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி பயணதுவா ஓதிப்போம். சுபா நல்லடி சகல்லனா ஆதா வமா புண்ணா லகுன் கிளீனிங் வா இன்னா இலார் அப்படின்னா லகுன் கழிவோம். ஸோ அல்லா இந்த பயணத்தை வந்து நல்லபடியாக ஆக்கி அருள் புரியவா எல்லாரும் துவா செய்யுங்க. இந்த மாதிரி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. இன்ஷால்லா போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் அறிமுகமாயி நம்மளுடைய என்ன இந்த வரக்கூடிய நாட்கள் என்ன செய்ய போறோம் முடிவு பண்ணிப்போம். சரியா? வந்துட்டோம். சோ 3 என்ட்ரன்ஸ் ஆகும் போது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால மழை பெய்யுது. ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்கு. சுற்றி மலைகள் சூழ ஒரு நடுவில் ஒரு மலை மேலே நம்ம ரெசார்ட் இருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்கிட்டோம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து பல மாணவர்கள் தொழில் முனைவோர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சிச்சு அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் மௌலவி அப்துல் பாசித் புகாரி தன்னுடைய ஃபஸ்ட்டு செஷன் நசீகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நல்ல தலைப்பில் பயான் ஒன்று நிகழ்த்தினார். எல்லோரும் கேம்ப் ஃபயரில் வந்துட்டு பாட்டு பாடி கதை பேசி தான் தன்னுடைய பொழுது போக்குவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் டூரில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த குளிரில் நெருப்பு பக்கத்தில் நின்றுட்டுருந்தோம். الله اكبر الحمد لله رب العالمين سبحان الله سبحان الله قيام الليل இரவு வணக்க வழிபாடு ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத, ஒரு முஃமினுக்கு அவனே கடமையாக்கி கொண்ட கடமை அது. ஸோ செகண்ட் டேயை வந்து தஹஜ்ஜுத் தொழுகையோடைய தொடங்கணும் அல்ஹம்துலில்லா. நெக்ஸ்ட்டு ரெசார்ட்டில் இருந்து நாங்கள் கேம்பிங்காக கிளம்பிட்டோம். நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சிருக்கீங்களா? கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்கு, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஆமாம், சாப்பிடுங்க.
பிஸ்மில்லா. பொதுவாக எதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரிப்பு வரணும்னா, இறைவன் திருக்குறளை சொல்கிறான், பூமியில் நீங்கள் சுற்றித் திரியுங்கள், அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கான் என்பதை காண்பதற்காகனு. ஸோ இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வரும்போது இந்த மலைகளை பார்க்குறோம், இந்த மரங்களை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தானாக உருவாக்கி இருக்குமா? கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கா அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும். அதனால தான் திருக்குறளில் கூட இறைவன் வந்து நீங்கள் மலைகளை பார்க்கவில்லையா, கடல்களை பார்க்கவில்லையா அப்படின்னு, தன்னுடைய படைப்புகளை நீங்கள் பாருங்கள், அதில் அத்தாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான இயற்கையான இடங்களுக்கு நம்ம ஒரு டூர் மாதிரி வர்றது நம்ம ஈமானை பலப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம வந்து கேம்பிங்காக வந்திருக்கோம். ஸோ இதான் நம்மளுடைய கேம்ப்பு. ஸோ வாங்க. ஸோ இங்கே ஒரு நாலு பேர்கிட்ட படுக்கலாம் ஜாலியாக. நல்ல குளிருக்கு இதமாக இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் வஞ்சிக் கொள்ளுங்க. உங்கள் நாவுகளுடைய விஷயத்தில், உங்களுடைய எண்ணங்களுடைய விஷயத்தில், உங்களுடைய சிந்தனைகளுடைய விஷயத்தில், உங்களுடைய சகோதரன் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய எண்ணங்கள், என்ன ஓட்டங்களுடைய விஷயத்தில், அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பசங்களாம் சேர்ந்து கேம்ப் ஃபயரில் வந்து நஷீத் பாட போகிறாங்க. ஸோ நாமளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. طال البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله دا. محشر ليه وجاء ربك, உங்களுடைய ரப் மஹ்ஷருக்கு வருவான். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாங்கள் வந்து ஜீப்பில் கொழுக்குமலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ செம்ம கிளைமேட்டு. இந்த ரோடே கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கனால அப்படியே குலுங்கி 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 வந்தால் அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. وأنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. நேற்று மஹ்ஷருடைய காட்சிகளில் இதுவரை பார்த்தோம். மஹ்ஷருடைய காட்சியை பார்க்கணும். தூங்கிட்டீங்களா? முஃமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். நேரம் தவறாமல், காலம் தவறாமல் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த பயணத்தில் ஏதாவது குறைகள் என் புறத்தில் இருந்தோ அல்லது ஏற்பாட்டின் குறைகளில் இருந்தோ இருந்தால் அல்லாஹ்விற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை மொஹப்பத்தோடு, நேசத்தோடு, அன்போடு, பரிவோடு அல்லாஹ் நமக்கு மத்தியில் அல்லாஹ் தொடர்வதற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த முயற்சிகளில் நாம் அதில் இணைந்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாகுமுல்லாஹ் கைரின் யுஹிப்புக்கும் ஃபில்லா. உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் நேசிக்கிறேன். சரி, அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் துவா செஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் துவா செய்கிறேன். சந்திப்போம் அடுத்தடுத்து. ஜஸாகுமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு விஹம்திக், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த், அஸ்தகுஃபிருக்க வதுபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வழியாக நம்மளோட ட்ரிப் வந்து முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக போச்சு. ட்ரிப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. மையாலால் ட்ரிப் மூலயமா வந்து ரொம்ப சந்தோஷம்.
வலைக்கம் சலாம். ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம். ரங்கரேசா ஓ ரங்கரேசா.